ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆண் அழகான ஆண்மகனாக திகழ்றது எப்படி. அதாவது ஒவ்வொரு ஆணுக்கு இருக்கக்கூடிய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளும் ஒரு ஹீரோ மாதிரி இருக்கணுன்ற ஆசை தாங்க எல்லாருக்குமே இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் தன்னோட அழகால் பல பெண்களை கவரணுன்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துட்டு வருது. இந்த உலகத்தில் அகத்தோற்றத்தை விட வெளித்தோற்றத்தை வச்சு தான் ஒருத்தரை பற்றி பேசிட்டு வராங்க. இது வந்து சமீபத்தில் நடத்தப்பட்ட சர்வே மூலயமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற ஆண்களும் தங்களோட அழகு மேலே ரொம்பவே அக்கறை கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். அதுக்காக பல விதமான செயல்களை பின்பற்றிட்டு வராங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, நரமுடி. இப்போ இருக்கிற பலருக்கும் இளம் வயசுலேயே நரமுடி வந்துடுது. உங்களுக்கு நரமுடி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வச்சே நீங்கள் வந்து அற்புதமான தோற்றத்தில் ஜொலிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அப்பப்போ நீங்கள் ட்ரிம் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் கண்டிஷனர் போட்டு முடியை அலசிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. இதனால் முடி வந்து மென்மையாகவும் ஈரப்பசையோட இருக்கும்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து பெர்ஃப்யூம். வேர்வை நாற்றம் அடிக்கக்கூடாது, நம்ம உடல் வந்து நல்ல நறுமணத்தினோட இருக்கணும்னு சொல்லிட்டு பர்ஃப்யூம்கள் அடிக்க வேண்டியது தான். ஆனால் பர்ஃப்யூம் பாட்டில் போல மனம் வீசாமல் அளவாக அடித்து அளவாக நறுமணத்தோட இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தாடி. இப்போ தாடி வச்சுக்கிறது ஒரு பெரிய ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். மேலும் தாடி வச்சுக்கிற ஆண்களை தான் பெண்கள் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் தேவதாஸ் மாதிரி தாடி வைக்காம அழகாக ஸ்டைலாக ட்ரிம் பண்ணி சூப்பராக வச்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வழுக்க. முடி அதிகமாக உதிருது, வழுக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு கவலைப்படாதீங்க. வழுக்க இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஹேர் ஸ்டைலை நீங்கள் வச்சுக்கலாம். உதாரணமாக வழுக்க இருக்கிற ஆண்கள் வந்து அதை மறைக்கிறதுக்கு மொட்டை அடித்து அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டைலை பின்பற்றிட்டு வராங்க. வேணும்னா நீங்கள் கூட இதை ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததாக கட்டுக்கோப்பான உடல். பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து உடலை கட்டமைப்போட வச்சுருக்க ஆண்களை தான் பிடிச்சிட்டு வருது. அதனால் ஜிம்முக்கு போயிட்டு உங்களோட உடலை கட்டமைப்பாக பராமரிச்சுட்டு வாங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஃபேஸ் பேக், அப்படி இல்லைனா ஃபேஷியல். முகத்தில் இருக்கிற அதிகப்படியான அழுக்குகள் இறந்த செல்களை வெளியேற்றுறதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை ஃபேஷியல் அப்புறம் ஃபேஸ் பேக்கை போட்டுட்டு வாங்க. இதனால் உங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் முற்றிலுமாக நீங்கள் முகம் பளிச்சுன்னு இருக்கும், சும்மா ஹீரோ மாதிரி இருப்பீங்க. அடுத்ததான் மஞ்சள் பற்கள். நீங்கள் டெய்லி புகைப்பிடிப்புகிறவராக இருந்தால் அப்படின்னா இந்த பழக்கத்தை உடனே கைவிட்டுருங்க. இல்லைனா உங்களோட உடல் பாதிக்கப்படுறதோட மட்டும் இல்லாமல் உங்களோட பற்களோட அழகும் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தினமும் பற்களை துளக்கும் போது பேஸ்டில் உப்பு சேர்த்து துளக்கிட்டு வாங்க. இதனால் உங்களோட பற்களில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரைகள் அகலும். இதுக்கும் மேலேயே உங்களுக்கு இந்த மஞ்சள் கரையை போக்குறதுக்கான வழி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கண்கள். நைட்டு பார்ட்டிக்கு போகிறது, ரொம்ப நேரம் கண் விழிச்சு டிவி பார்க்குறது, இது மாதிரியான விஷயங்களால் கண்கள் ரொம்பவே பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் கண்கள் பொலிவிழந்து கண்களை சுற்றி கருவலயங்கள் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். அப்புறம் சிவப்பான கண்கள், கண்களை சுற்றி சுருக்கங்கள் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டு கண்களோட அழகே பாதிக்கப்பட்டுரும். அதனால் நீங்கள் கண்களை பாதுகாக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதுவும் நைட் டைமில் நல்ல தூக்கன்றது தான் உங்களோட கண்களுக்கு சிறந்த நிவாரணமாக இருக்கும். அடுத்ததாக விரல் நகங்கள். உங்களோட கை அதுக்கப்புறம் கால்களில் இருக்கக்கூடிய விரல் நகங்கள் வந்து பெருசாக வளர்ந்துருச்சுன்னா அதை வெட்டி கரெக்டாக வச்சுக்கோங்க. குறிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை நகம் வெட்டுறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பொருத்தமான உடைகள்னு சொல்லலாம். முக்கியமாக வெளியே போகும்போது, அதாவது நீங்கள் போகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரியான உடையை தேர்ந்தெடுத்து அணியிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த வீடியோ பிடிச்சவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நம்ம சேனலில் இருந்து வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். We'll be right back.